Assalamualaikum and hi everyone, I am Asma from Asma's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் நல்ல டேஸ்டியான சீஸியான பிளைன் மினி பீஸா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், குட்டீஸுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான மினி பீஸா. அது மட்டும் இல்லாமல் கடாயில் தான் நம்ம இதை வந்து பேக் பண்ண போகிறோம். ஓவன் இல்லாதவங்களும் இந்த பீஸாவை ரெடி பண்ணலாம் வீட்லேயே இருக்கிற பொருள் வச்சு. ஒரு அரை கப் அளவு வார்ம் மில்க் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு கை பொறுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து சூடு இருந்தால் போதும். இப்போ இதில் 2 டீஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகும். ஒருவேளை உங்கள் ஈஸ்ட்டு கொஞ்சம் பழசாக எக்ஸ்பயர் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நொர நொரப்பு வராது. அது ஆக்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதில் வந்து 1 கப் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன், மைதா மாவு. இது அரௌண்ட் 250 கிராம் இருக்கும். இதில் வந்து தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ரெசிபியில் ஈஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அது வந்து எக்ஸ்பயர் ஆகாமல் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் அப்போ தான் உங்களுடைய டோனட்டு, ப்ரெட்டு, பன் இதெல்லாம் வந்து சூப்பராக வரும், நல்லா ரைஸ் ஆகும். ஸோ இதில் வந்து 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வந்து ஆக்டிவ் பண்ணி வச்சுருக்க ட்ரை ஈஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜூமில் நொர நொரப்பாக இருக்கணும். அதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஒருவேளை உங்கள் ஈஸ்ட்டில் இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் வந்து ஈஸ்ட்டை வந்து மாற்றணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ கைப்படாமல் நீங்கள் வந்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம வந்து ரைஸ் ஆகிறதுக்கு 2 hours நம்ம ரெஸ்ட் எடுக்க வச்சுருவோம். ஒன்ஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து மூடி வச்சுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நாலா பக்கமும் இதை வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பவுல்லையே ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதுக்காக தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இதுக்குள்ளே மாவு வச்சு இதை மூடி வச்சிட போகிறோம். ரொம்ப நேரம் இல்லைனாலும் 2 மணி நேரமாச்சும் நீங்கள் இதை ரெஸ்ட் எடுக்க வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ரைஸ் ஆகி நல்லா உப்பி வரும். அப்போ தான் நம்மளுடைய பீஸா, ப்ரெட்டு, பன்னி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது பார்க்குறதுக்கு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது போக போக உங்களுக்கு மைதா டஸ்ட் பண்ணவும் சரியான பதத்துக்கு இது வந்துடும். இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நம்மளுடைய கவுண்டர் டாப்லேயே மைதாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒட்டாமல் வரத்துக்காக தான் நிறைய மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் கவுண்டர் டாப் க்ளீனாக இல்லைன்னா நீங்கள் வந்து சப்பாத்தி ரோல் கட்டர் இருக்கு இல்லையா, சப்பாத்தி பிசைகிற கட்டை, அதில் நீங்கள் வந்து இந்த பீஸாவை ரெடி பண்ணுறதுக்காக மைதா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா நீல வாக்கில் நம்ம வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். நீளமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எந்த அளவுக்கு நமக்கு ஷேப் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பெரிய பீஸா செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து இதை 2 மட்டும் டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி குட்டி குட்டியான மினி பீஸா செய்ய போகிறோம். அதனால் நான் வந்து நல்லா ஒரு பால் சைஸில் தான் நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு ஷேப் கொடுத்துட்டு ஒரு ட்ரேயில் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி ரோல் பண்ணாலும் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். நீங்கள் எடுத்து நல்லா வந்து ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணாமல் லைட்டாக ரவுண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து பீஸா ஷேப்க்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாவு மட்டும் எடுத்துக்கோங்க. லைட்டாக நீங்கள் வந்து மைதாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அப்படியே கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு டைட்டாக இல்லாமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரோல் கட்டர் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு பவுல் வச்சு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். கரெக்டாக ரவுண்ட் ஷேப்புக்கு கொடுத்துட்டிங்கனாலே போதும். இதை நீங்கள் சப்பாத்தி கட்டையில் செய்யணும்னு அவசியம் இல்லை.
அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 டீஸ்பூன் மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து அப்போ தான் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் நேரம் ஆச்சு இது மெல்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் வந்து நல்லா சாஃப்டான பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் இல்லைனா வீட்டில் இருக்கிற ரெட் சில்லி பவுடரை நீங்கள் வந்து கொஞ்சமாக எண்ணெயில் இல்லைனா வந்து தண்ணியில் வந்து கரைச்சி எடுத்துகிட்டு அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக தான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா குட்டீஸுங்க சாப்பிட்றதுனால அந்தளவுக்கு ஸ்பைஸியாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் இது பிளைன் பீஸா, ஸோ இது அப்படியே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ ரெட் சில்லி சாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு ஒரிகானோ ஆட் பண்ணியிருக்கிறேன், ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் மொசர்லா சீஸ் வந்து எந்தளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே பெரிய பெரிய மசாலா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக கறி படுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஆனியன் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே மறுபடியும் பெரிய பெரிய மசாலா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஒரிகனோ ஸ்ப்ரிங்கிள் இது இல்லைனாலும் பரவாயில்ல, ரெட் சில்லி பவுடர் மஞ்சள்தூள் இதை மட்டும் போட்டு செஞ்சிடலாம். ஜஸ்ட் உங்ககிட்ட சீஸ் இருந்தால் போதும், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம வந்து மினி பீஸா ரெடி பண்ணிக்கலாம். குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இப்போ வந்து நார்மலான ஒரு பிளேட்டில் தான் நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் கடாயை, உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க தூக்கி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பீஸாவோட பிளேட் உள்ளே வச்சுட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு ஓப்பன் பண்ண வேணாம், ஆஃப்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பீஸா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு நல்லா செம்மையாக வந்திருக்கு. ஓவன் இல்லாமலே நம்ம இன்றைக்கி பீஸா ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப பிளைனாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு நீங்கள் ஈஸியாக கடாயிலேயே பிஸா பேக் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். இந்த மினி பீஸாவோட கரெக்டான இன்க்ரீடியன்ட் மெஷரிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.